மனுஷனாக இருக்கிறதுக்கு தகுதி எல்லாமே அவங்களுக்குலாம். மனுஷன் டபுள் மரணம், ஒரே பொம்பளை அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வச்சிருக்காங்க. எப்படி மனுஷன் எப்படி அவர்களை நாம இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் கணேஷ். வாடா, பானைக்கு பிறந்த பன்னி என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அலக்கிற ஆட்டிட்டு நிக்கிற. அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு 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 ஹெட்லைன்ஸ்லயே இருந்துகிட்டு இருக்கிறாரு. எதுக்குடா இம்பிட்டு விளம்பரம் இப்படி எல்லாம் டகுல் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள் வாங்க. அண்ணாமலை இப்ப சமீபத்துல கூட அவர் வந்து பிராமணர்களை பற்றி பேசி இருக்கிறார். ஆனா அவர் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னையா சொல்றேன், உண்மைதாயா சொல்றேன். அது பேசியிருக்காரு அவ்வளவுதானே ஒழிய, பாரதிய ஜனதால ஒரு பிராமணன் கூட எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது என்பதால ரொம்ப தீர்மானமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வர வர நம்ம மரியாதை எல்லாம் இப்படி கிழிஞ்சுக்கிட்டே வருது. இப்ப யாருமே இல்லையா பதவி? மேக்சிமம் கிடையாது. பாருங்களேன், நாங்க சைலண்ட் ஆயிட்டேன், ராஜா சைலண்ட் ஆயிட்டார், எச் ராஜா சைலண்ட் ஆயிட்டாரு. கவலைப்படாத வடிவேலு, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சேலத்துல மகேஷ்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 50-60 லட்சம் ரூபாய் செலவழிச்சு மோடியோட எந்த ஸ்கீம்ஸ் வந்தாலும் அதை பப்ளிக்கு அந்த அதை வந்து அதில் வந்து என்ரோல் பண்ணுறது ஃப்ரீயா பண்ணி கொடுத்தார். பிகாஸ் இஸ் எ பிராமின். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. ஒருவேளை பாரதிய ஜனதானாலே பிராமணர் கட்சிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துருமோ? பாரதிய ஜனதா பிராமணர் கட்சிங்கிறத மாத்தவே முடியாது. ஏன்னா பிராமணர்களால் ஆதரிக்கப்படுகின்ற கட்சி, தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கான கட்சி. தெரியுமாடா, ரெண்டு ஒண்ணுதானடா, குழப்பங்களே. திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் பிஜேபிக்குள்ள இருக்காங்களா? அதெல்லாம் அண்ணாமலை கண்டுபிடிச்சிட்டான். பெரிய போலீஸ் ஆபீசர் ஆச்சு சார். ஆட்சி மாற்றத்துக்கான வெற்றி தோல்வி 1.5 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் ஓட்டுக்குள்ளதான் வருது. நாங்க 5 லட்சம் ஓட்டு குறைஞ்சபட்சம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான ஓட்டு எங்கிட்ட இருக்குல்ல. இப்ப பிராமணர்கள் எல்லாம் வந்து யாருக்கு ஆதரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிராமணர்கள் எஸ் வி சேகர் வந்தா எஸ் வி சேகர் ஆதரிப்பாங்க. இவன் ஒருத்தண்டா சிரிப்பு காமிச்சிங்க. பிராமணர்களுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற அந்த கட்சிக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டால் நான் பாஜகவில் இருந்து விலகி வெளியே வந்து விடுவேன். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு, சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சி எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. அப்ப கட்சியா சாதியான்னு வந்தா நீங்க ஜாதியை தான் தேடுறீங்க? எனக்கு முதல்ல இந்த நாயகி இப்ப திருந்தும் நினைக்கிறேன். நீங்க அண்ணாமலை வந்து ஒரு ஒரு தவறான ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அரசியல் அரசியலே தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புலத்தனமா இருக்கு. ஆனா அவர் வந்து ஒரு சமீபத்துல நடந்து முடிஞ்ச கர்நாடகா எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்து அவர் ஒரு நட்சத்திர பிரச்சாரகர் ஆக்கி அவரே ஆக்கிண்டு அவரே போய் பேசி அவரே அவருக்கு பூவால வர இடத்துல எல்லாம் பூ போட வச்சு காசு கொடுக்க வச்சு எல்லாம் அவரே தான் பண்ணாங்க. பேய், இந்த ஓனன ஊர்களை விட்டா நம்ம ரகசியத்துல சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு. ஒரு நல்ல தலைவன் என்பவன் திறமையானவர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய வந்து நல்ல தலைவன். எல்லாத்துலயும் நானே போய் நிக்கிறேன், நானே போய் நிக்கிறேன்னு அல்பம் மாதிரி இருக்கும். கர்நாடக சிங்கம்ன்றாங்க, நீங்க எப்படி சொல்றீங்களா? ஒரு ஆள் சேர்த்துக்கங்க. நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு சேர்த்திருப்பேன். என்ன சிங்கம், என்னங்க சிங்கம்? சிங்கம்ல நான் சொன்னா சுத்தி இருக்கவேன் சொன்னாதான் என்னைய பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது. நான் ஆடு வளர்க்குறேங்கிறாரு. அது ஆடு வளர்க்குறது என்ன? ஆடு மேய்க்கிறவன் சின்ன பையன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு மாசம் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் என் ஃப்ரெண்ட்ஸே கொடுக்குறாங்கன்றாங்க. அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படிப்பட்ட தெய்வீக குணம் கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு 1,20,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எப்படி? ஆனா இவர் வந்து மத்த கட்சி கம்பங்க. அதுக்கெல்லாம் டாக்ஸ் கட்டுறதுக்கு அவங்க கட்டணும், இவர் டாக்ஸ் கட்ட மாட்டாரா? எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது?
மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இல்ல கட்சி கொடுக்குது எனக்கு மாசம், கட்சி மாசம் எனக்கு 20 லட்சம் ரூபா கொடுக்குது. இது வரைக்கும் எந்த தலைவரும் வாங்கல. நான் சம்பளமா 20 லட்சம் வாங்கிட்டு சம்பளத்துக்கு வேலை பாக்குற ஒரு பிரான்ச் மேனேஜர் ஓபனா சொல்லிட்டு போ. ஏற்கனவே அவர் பயந்துட்டு இருக்காரு, மேல மேல பயன்படுத்தி அவருக்கு பேதி கீதி அடிச்சுனா. நீங்க இதெல்லாம் சொல்றீங்களே, வார் ரூம் உங்களை டார்கெட் பண்ணலையா? வார் ரூம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி 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 தூக்கி போட்டுருவேன். வாராவது ரூம் ஆகுது. அவன் என்ன பண்ணுவான், கூலிக்கு மாரடிக்கிற பசங்க சார் அவங்க. ஆனா மாப்பிள்ள, இந்த 3000 சோத்துக்கும் கொப்பம் பேசுற பேச்சு ரொம்ப கேவலமா இருக்குப்பா. நானும் அண்ணாமலையில் நடந்து போனா என்ன தெரியுமா, அண்ணாமலையில் தெரியுமா, சும்மா இதெல்லாம் அதாவது யதார்த்தம் தெரியாம குடுக்க வாங்குற காசுக்கு ஓவரா கூவுறாங்கல்ல, அதெல்லாம் நெஜோன் நம்புறதுனால வர கோளாறு. நினைக்கிறேன் குருவும் மாறிட்டாரு, சுக்கரம் மாறிட்டாரு, ஆப்பு வைக்க வேண்டியவங்களா ஆப்பு வைக்கப்படும். எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீ தான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்த புறா ஓ மேலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். யோ போய உனக்கு சரியா சத்தம் கூட பண்ண தெரியல. சில பேர் அரசியலை விட்டே போயிடலாம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல. டெல்லிக்கு இப்போ டெல்லிக்கு போக சொல்லுங்கன்னா இண்டிகோல 6000 ரூபா தான் ஃப்ளைட் டிக்கெட்டு, 6800 ரூபா இண்டிகோல ஃப்ளைட் டிக்கெட்டு. யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ டெல்லிக்கு போக சொல்லுங்க. நான் யாருக்கும் விரோதி இல்லை, ஆனால் என்னை வந்து இந்த பழைய பஞ்சாங்கத்தை வச்சு கட்டுப்படுத்தணும்னு யாராச்சும் நினைச்சா யாரு பேச்சு நான் கேட்கறேன். அது ரொம்ப தெளிவாக இருக்கு. எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா? எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மனிதன் நான். நான் அப்படி, நான் இப்படி, நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என்னோட அப்பா அப்படி, தாத்தா அப்படி, நான் 40 வருஷமா அப்படி இருந்தேன், அதெல்லாம் உங்கள் ஊரில் வீட்டில் வச்சுக்கேன். அது எஸ்வி சேகர் மட்டுமல்ல, அவர் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நீங்கள் பழம்பெருமை கதையெல்லாம் பேசி என்கிட்ட அந்த கண்ட்ரோல் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமாக ஒன்று சொன்னான் சொல்லட்டுமா? எங்கெல்லாம் இந்த கட்சி வாக்காளர்கள் இருக்கோ அவங்க கிட்ட மாத்திரம் நான் திரு ராமதாஸ் வழியில் போய் திண்ணை பிரச்சாரம் செய்வேன். எனக்கு மைக்கு போட்டு இதை பற்றி 10 சேனல் 15 சேனல் இப்பவே நான் பேசுறதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. எல்லா எனக்கு அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்தெல்லாம் போன் வருது. அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற சார். நீங்க பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, வி வில் அஃபிலியேட் வித் யூ அப்படிங்கிறாங்க. அப்போ கூடிய சீக்கிரம் இந்த பிராமணர்கள் கட்சி ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உனக்கு யார ஓட்டு போடுவா? ஏன் இனமக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க? ஓ இனமக்கள் யாருமே இந்தியாவில் இல்லை, எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. நாய், பன்னி, எருமை, பேய், பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ஓட்டுரிமை இல்லையே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.